வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நிறைவு. எரிசக்தி, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா தனது பங்களிப்பை வழங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஜூன் 25 அரசியல் அமைப்பு படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. 1975 அவசர நிலையின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நாளாக இது அமையும் என பிரதமர் நரேந்திரமோடி கருத்து. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் பங்காற்ற வேண்டும், குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தல். போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியினரின் தயாரிப்பு ஏற்பாடுகள் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆலோசனை. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பிற்பகலில் முடிவுகள் தெரியவரும். மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதாவுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல். கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பனை செய்வோருக்கு ஆயுள் தண்டனை. விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பார்பராவை எதிர்கொள்கிறார் ஜாஸ்மின் பாவோலினி.